ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் தான் சார்ஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நேரில் போய் எடுத்தா அங்கேயும் 10 ரூபாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவானு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வெளில வந்தான். ரோஹிணி தேட்டர் அவுட் சைடு சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவதார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணால் தலதல்பி போஸ்ட் தான் இருக்குது. ஒரு வழியாக அவதார் பேனரை பார்த்துட்டு வெளில வந்தோம். 13 வருஷமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்களே, அப்படி என்ன தான் அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டை பேசிட்டு அப்படியே 3D கிளாஸை கையில் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோங்க. ரோஹிணி தேட்டர்லேயே சூப்பரான ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்க்ரீன் தான். மற்ற ஸ்க்ரீனை காட்டிலும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு சென்டர் சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு 3D கிளாஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மூவி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, எல்லாரும் கண்ணாடி போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3D கிளாஸ் போட்டு பார்க்கறதுக்கும் நார்மலாக பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தவே தெரியும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஜேம்ஸ் கேமரோன் என்னதான் அவதார் படத்துக்கு இன்டர்வல் விடலனாலும் எங்கள் ஆப்ரேட்டர் பாதிலே படத்தை படிட்டு இன்டர்வல் விட்டுருவார். இப்படியும் ஸ்நாக்ஸ் வாங்கினா சொத்தலைஞ்சு போயின்னு தெரியும். அதனால தண்ணியை குடிச்சு உள்ளே வந்து உட்காந்துட்டேங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வனத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த அவதார் வாட்டருக்கு போச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. அதனால தான் டைட்டில் பார்த்தீங்கன்னா அவதார் த வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க.